இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நீங்கள் இது வரைக்கும் பெறலைன்னா அதை பெறுவதற்கு எப்படி அப்ளை செய்வது அதற்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றியும் இதற்கான ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒன் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானியம் முன்னூற்றி முப்பது ரூபாய் வங்கி கணக்கில் வந்துவிடும் இதற்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லிட்டு ஏற்படுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் வைக்க கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுனே மை எல்பி ஒரு வெப்சைட் ஷோகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணுனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மை எல்பிஜி ஒரு வெப்சைட் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து நான்காவதாக இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா நியூ கனெக்ஷன் கேவிசி ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷனும் பாகல் ஜாயினிங் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் பாகல் ஜாயினிங் ஃபார்ம் கிளிக் பண்ணலே டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் டவுன்லோட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான பாகல் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா பாகல் டிபிடிஎல் ஸ்கீம் ஜாயினிங் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருப்பாங்க டு பி சப்மிட்டட் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் பேங்கில் இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ரெண்டு காப்பி வந்து அவுட் எடுத்து ஒன்று எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கொடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்கை வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்க்கும் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டூ வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் எந்த டிஸ்ட்ரிக் ஸ்டேட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதன் பிறகு டேப்லட் களம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஒன்று சொல்லியிருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹே அதார் நம்பர்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு மொதல் காப்பியில் வந்து இதில் வந்து பார்ட் ஏவும் பார்ட் பியும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து இந்த ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும் அடுத்ததான் இன்னொரு காப்பி வந்து ஃபார்ம் ஏபிசி இந்த மூணுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுவே உங்ககிட்ட ஆதார் கார்டு நம்பர் இல்லைனா ஆப்ஷன் டூவை டிக் பண்ணிவிட்டு பார்ட் பார்ட்டி ஃபில் பண்ணி எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டரை சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லிருப்பாங்க நீங்கள் வந்து ஆப்ஷன் ஒன் தான் டிக் பண்ணணும் ஏன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி அடுத்ததான் ஃபஸ்ட்டு பார்ட்டிஏ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்பிஜி கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததாக செவன்டி டிஜிட் எல்பிஜி ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பருக்கு மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷனில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே உங்களுடைய நேம் வந்து கேல்குலேட்டரில் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கணும் அது மாதிரி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதேமாதிரியே ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கிங்க அடுத்ததாக உங்களோடய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிவிட்டு பார்ட்டியே பார்ட்பியே மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பார்ட்ஸி ஃபில் பண்ணாதீங்க பாட்டம் தான் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா டேட் பிளேஸ் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டேட்டும் உங்களுடைய பிளேஸும் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் என்டர் பண்ணிவிட்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான உங்கள் ஏஜ் ஏஜென்சி யாரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னால் அவங்க ரிசீவ் பண்ணதுக்கான சைனும் மற்றும் ஸ்டாம்பும் ஃபில் பண்ணிவிட்டு அக்லான்டேஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்கும் அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அக்லான்டேஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுக்கோங்க அடுத்து தான் இதே ஃபார்ம் வந்து நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்ட்டிஏ பார்த்த்பியெலாம் ஃபில் பண்ண பிறகு சி ஃபில் பண்ணோம் இதில் வந்து உங்களோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்சியில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம் எப்படி இருக்கோ உங்களுடைய நேம் அதேமாதிரியே மாதிரியே லெட்டரில் என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட் பேங்க் நேம் பிரான்ச் நேம் ஐபிசி கோட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பருக்கு மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க டாப்லேயே உங்களுடைய பேங்க் எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக் பேங்க்கோடைய நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டேட் பிளேஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிவிட்டு பேங்க்கில் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க அதை நோட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க அதன் பிறகு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ண பிறகு உங்களுக்கான மானியம் வந்து முன்னூற்றி முப்பது ரூபாய் உங்களுடைய பேங்க்குள்ளே வந்துடும் இதுதான் வந்து சிலிண்டர் மானியம் பெறுவதற்கு அப்ளை செய்வதற்கான மேத்தர் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் யாரச்சிட்டு தான் கொண்ட பஸ் கண்ணுங்க